அதுக்கு அடுத்து ஒரு கேள்வி வந்துக்கு, நம்புதாளை, நம்புதாளை எங்கள் ஒரு பக்கத்து ஊர் இது, நம்புதாளை மேற்கு தெரு ஜமாத்து சார்பில் அரபிக் கல்லூரி சார்பில் தொழில் கல்லூரிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. அதில் வந்து ஒரு செங்கலை வைத்து பாத்தியா ஓதினார்கள், இது தவறா? அதான் நடத்தினதே அரபிக் காலேஜ், அரபிக் காலேஜில் மதரசா, அந்த மதரசாவிலேருந்து தொழில் கல்வி கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு கட்டணம் கட்டுறாங்க. நல்ல விஷயங்கள், நல்ல காரியம் தான், மக்களுக்கு வருமான அழிவு பேன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் தெரியாமல் தொழில் கல்வியும் கற்றுக் கொடுப்போம், அதுவும் மார்க்கத்தில் உள்ளதானு நல்ல முயற்சி எடுத்துருக்கிறாங்க. அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. அதற்கு ஒரு கட்டடத்தை கட்டும் பொழுது மற்றவங்க எப்படி பூமிக்கு ஒரு பூஜை செய்வார்களோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட செங்கல் எடுத்து வச்சு பேசிக்காக அந்த செங்கலை வைத்து அதுக்கு ஒரு ஆள் பாத்தியா அவன் வந்து ஏதாவது சந்தனத்தை வச்சு அவன் பண்ணுவான் அவன் முறை பிரகாரம். நம்ம அது செய்யக்கூடாது இருக்கா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஆள் பாத்தியா ஓதி மாதிரிலாம் செய்கிறாங்க. இது வந்து சரியா தவறா கேட்டால் இதாவது கேள்வி கேட்டு கேட்குறாரு, கேட்டால் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டால் இதில் என்ன இருக்குது, நாங்கள் வச்சு பாத்தியா தானே ஓதுறோம், இது கலாச்சார விஷயம் தானே, இது மார்க்க விஷயத்தில் என்ன இருக்குது என்கிற மாதிரி கேட்குறாங்க. இதை பற்றி பதில் சொல்லவும்னு கேட்டிருக்கிறார். முதல் விஷயம் வைக்கின்ற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒருத்தர் இன்னொரு சமுதாயத்துக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அவங்கள சேர்ந்தவர். நீ அதே விஷயத்தை செஞ்சாதான் நீ வந்து அவங்கள பின்பற்ற நடத்தம் கிடையாது. அவன் ஒரு கல்லை வைத்து பூஜை செஞ்சா தான் அந்த கட்டம் நல்லா இருக்குன்னு அதன் மீது நிறுவுறான். கட்டடத்தை பிஸ்மில்லான்னு கட்டிட்டு போகாமல் ஒரு குறிப்பிட்ட கழிவு குழி தோண்டி எல்லாரும் கூடியிருந்து அந்த அதுக்கு ஒரு மந்திரத்தை ஓதி அதில் பவர் ஏற்றி அதன் பிறகு கட்டினால்தான் அந்த கட்டிடம் நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க பூமி பூஜை செய்வதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்கிறீங்க, பூஜையின் வடிவத்தை மாத்திரங்க அல் ஃபாத்தியான்னு ஓதிக்கிறீங்க. ஆனால் ஃபாத்தியான்னு ஓதனால என்ன உங்கள் நம்பிக்கை என்னது, அதே செயலை வேறு விதமாக செய்கிறீர்கள்னு அர்த்தம். இதை பற்றி ரசூலா என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் அவங்கள சேர்ந்தவங்கன்னு சொல்லிவிட்றாங்க. அபுதாவது ஹதீஸ். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் என்ன உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ரசூல் சொல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு மரம், ஒன்று புனித மரம்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த முஸ்லீம் அல்லாத மக்கள் வந்து அவங்க ஒரு புனிதமாக கருதி ஒரு மரத்தில் என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய வாள்களையெல்லாம் அதில் தொங்க விடுவாங்க. நேர்ச்சியெல்லாம் நிறைவேற்றிட்டு அந்த வாழை தொங்க விட்டு எடுத்துருக்கோன்னா வெற்றி பெறணும். அதான் அந்த மரம் வந்து வெற்றி தரக்கூடிய மரம், பணம் தரக்கூடிய மரம், குழந்தை தரக்கூடிய மரம், கோரிக்கை நிறைவேற்றுற மரம் என்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் அந்த மரத்தை பார்க்குறாங்க. அங்கங்கே கட்டி கட்டி தொங்க விட்டுருக்குறது. பார்த்தா சகாபாக்களுக்கு என்ன செய்யுது, அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. எப்படி எண்ணம் வருது, இவங்களுக்கு அந்த மாதிரி கோரிக்கை நிறைவேற்றுறதுக்கு இப்படிலாம் ஒரு வழி குறுக்கோழி இருக்குது, நமக்கு இல்லாமல் இருக்குதே, நமக்கு என்ன இல்லை, நம்ம அந்த மாதிரி கோரிக்கை எங்கே கட்டி மனத்தை தொங்க விடுறது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய தூதரை இஜா அல்லனா தாத்து அன்வாத்தின், அந்த மரத்துக்கு பேர் தாத்து அன்வாத்துன்னு சொல்லுவாங்க. இந்த தாத்து அன்வாத்து எங்களுக்கு ஒன்று உண்டாக்குங்க, அதே மரத்தை கேட்கலாம் விளைஞ்சிருங்க, அதே மரத்தை கேட்கல, அது அவங்களுக்குள்ள மரம் சிறுக்கு செய்கிற மரம் வேணாம், நீங்கள் நமக்கு ஒரு பாத்தியா ஒரு மரத்தை உண்டாக்குங்க. அதை கேட்குறாங்க, இஜா அல்லனா தாத்து அன்வாத்தின், நான் எங்களுக்கு ஒரு தாத்து அன்வாத்து உண்டாக்குங்க அப்படின்னு சொன்னோன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கொடுத்தும் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க தெரியுமா, உள்ளதே நஃப்ஸி பியதி, யார் கையில் என்ன உயிர் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், கமா கால கௌமு மூசா, மூசாவின் சமுதாயத்தவர்கள் என்ன சொன்னார்களோ அதையே தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள். அவங்க என்ன சொன்னாங்க, இஜா இல்லைனா இலாகன் கமாலகும் ஆலிகா, அவர்களுக்கு மாத்திரம் நிறைய கடவுள் இருக்கிறது, எங்களுக்கு மட்டும் என்ன ஒன்று, எங்களுக்கு நிறைய உண்டாக்குன்னு கேட்டாங்களே. அதாவது மூசா நபி காலத்தில் அவங்கள வந்து அல்லாஹ் வந்து காப்பாற்றுறான். எப்படி காப்பாற்றுறான், தன்னுடைய அற்புத சக்தியால் வந்து கடலை பிளக்க வைத்து ஃபிரோனிடம் வந்து காப்பாற்றி இந்த பக்கம் வந்துடுறாங்க. கடலை கடந்துட்டு வந்து பார்த்தா அங்கே ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னா, ஏராளமான சிலைகளை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்போ தான் அல்லாஹ்வுடைய வல்லமை நேராக பார்த்துட்டு வர்றாங்க. நல்லா கவனிக்கணும், நம்மளாம் அல்லாஹ்வுடைய வல்லமை கேட்டு தான் நம்பியிருக்கிறோம். இவங்க எப்படி பார்க்குறாங்க, கடல் பிளந்து அதன் வழியாக காப்பாற்றினா அந்த ஒரு அல்லாஹ் போதுன்னு நினைக்கணும்ல. அப்போ காப்பாற்றிட்டு வந்து வெளியே வந்தவனை பார்த்தா நிறைய தெய்வங்களை வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தவன மூசா நபிட்டு கேட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் கூட்டு நமக்கு மட்டும் ஒன்றான்னு கேட்குறாங்க, அவங்களும் மூட்டு கடவுள் நமக்கு ஒன்றான்னு எப்படி கேட்குறாங்க, இஜா இல்லை இலாகன் கமாலவு மாளிகா, அவங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி எங்களுக்கு நீங்கள் ஆக்கி தர வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ மூசா நபி சொன்னார், இன்னக்கும் கோமும் தடை முட்டா பேலா இருக்கலாம் சொன்னார்னு வருது குரானில் 7வது அத்தியாயம் 138 வசனம். இதை ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டி அவங்க கேட்டதுக்கு நீங்கள் கேட்டது சில வித்தியாசங்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட. அவங்க கேட்டாங்களே இந்த மாதிரி வேறு கடவுள் உண்டாக்குண்டு, கடவுளை கேட்டாலும் சரி தான், நீ கலாச்சாரத்தை கேட்குற அந்த மரத்துக்குள்ள வேறு மரம் பாத்தியா ஒரு மரம் முஸ்லீம் மரத்தை ஒன்று உண்டாக்க சொல்கிற நீ, அந்த மாதிரி ஒரு தாத்து அன்வாத்துன்னு ஒரு மரத்தை போட்டு அவங்க வந்து தெய்வங்களுக்காக செய்வாங்க, இது அல்லாஹ்வுடைய மரம்னு வச்சுக்கிடுவோம். அதுதான் அர்த்தம். சஹாபாக்கள் கேட்டது
அந்த மரத்தையே செய்வதாக இருந்தால் அதில் கட்டி தொங்கவிட்டு போயிருப்பாங்க அவங்க கோரிக்கைகளை. இது நமக்குள்ளதில்லை, அவங்க உண்டாக்குனது நமக்கு ஒன்று நீ உண்டாக்கித்தாங்க, நமக்கு ஒன்று உண்டாக்கித்தாங்கன்ற சிலையின் பேரில் இருக்கிறது இருக்காது. அதையே அது கேட்கல. என்ன கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஒரு ரசூலுல்லாஹி அலைஹின்னால ஒரு மரத்தை உண்டாக்கி தந்தீங்கன்னா அந்த மரத்தில் எங்களுடைய கோரிக்கையெல்லாம் வச்சுக்கிறோம் கருத்துல கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பார்வை என்னவா இருந்துச்சு எதிர்க்கிறாங்கல்ல, எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், இல்லை தர்க்க புண்ண அதே ஹதீஸில் தர்க்க புண்ண சுனன மண்கான கபுளக்கும் சுண்ணத்தன் சுண்ணத்தன், முன் சென்ற சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு வழிமுறையையும் அப்படி பின்பற்றுவீர்கள், அவங்க செஞ்ச மாதிரி நீங்கள் செய்வீங்க. அதான் இது நீங்கள் செஞ்ச பூமி பூஜை, அவனுக்கு ஒரு பூமி பூஜைன்னா நமக்கு ஒரு வித்தியாசமான பூமி பூஜை. அதானே இங்கே நீங்கள் செஞ்ச கூட அதானே, அவனுக்கு தோஜாரோகணம்னா நமக்கு வந்து ஒரு கொடி மரம், அவனுக்கு வந்து தேர் என்று சொன்னால் நமக்கு சந்தன கூடு. நம்ம ஒருத்தனை எல்லாத்திலும் எப்படித்தான இருக்கிறோம், அவன் செஞ்சதை மாதிரி என்ன செய்யற அதையே செய்ய இருக்க மாட்டோம், அதுக்கு மாதிரி நம்ம ஆல்டர்னேட் வேற ஒன்று உண்டாக்கிக்கிறோம். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, நீங்கள் செஞ்ச வேலை என்னது, எதுக்கு இது செய்கிறீங்க, ஒரு கட்டடத்தை கட்டுறாங்க கட்டிட்டு போக வேண்டியதானங்க, அஸ்தி வரதை தோணுதுங்க பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பித்து கட்டிட்டு போயிருந்தேன், அதுக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு ஆளை கொண்டு வந்து அதில் சில பொருள்கள்லாம் வேறு வைக்கணும், சும்மா பாத்தியான்னு சொல்லிட்டு வந்துட மாட்டாங்க. அவன் பூஜை செய்கிறதுக்கு சில பொருளை வைக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, பத்தி சக்கரை இவங்க சில வச்சுருப்பாங்க, இதுகள்லாம் வச்சு அதை செஞ்சு அந்த அதுக்கு மஞ்சள் தண்ணியை கரைச்சதில் ஊற்றி இதெல்லாம் செஞ்ச பிறகுதான் அந்த பூமியை வந்து அந்த கட்டடத்தை எலும்பை விடுவோம், இல்லாட்டி அந்த கட்டடத்துக்கு இடைஞ்சல் பண்ணிடும், பூமி பூமாதா இடைஞ்சல் பண்ணிடுவாங்க. அவள் பூமாதாவை கூல் பண்ணுவதற்காக வேண்டி அவன் செய்கிற காரியம் வேற, நீங்கள் பூமாதான்னு நினைத்து கொண்டு வேற ஒரு காரியத்தின் மூலமாக கூல் பண்ண பார்க்குறீங்களே தவிர கட்டடத்தை கட்டுவதற்கு பூமி பூஜை அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் கூட அதெல்லாம் ஒத்துப்போக முடியாதுன்னு போனாங்க. எப்படி இப்போ உதாரணமாக தாடி மீசை தலைமுடி இதெல்லாம் இருக்குல்ல, இது வெள்ள உள்ளேர்ந்து போச்சுன்னு சொன்னால் சாயம் போட மாட்டாங்க யூதர்கள், வெள்ள உள்ளேர்ந்து இப்படி பணம் கொட்ட மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து யூத நசாரர்களுக்கு மாறு செய்யுங்க, அவங்க சாயம் போட மாட்டாங்க, நீங்கள் என்னத்தையாவது ஒரு கலரை போட்டு மாற்றுங்க. இது கலாச்சாரம் தான், கலாச்சாரமாக இருந்தாலும் ஒருவனுக்கு இதுதான் கலாச்சாரம்னு ஆயிருமானால் அதை நீங்கள் மீறுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வந்து புகாரில் 3462 ஹதீஸில் இருக்கிறது. அதனால இந்த பூமி பூஜை செய்கிறது என்பது வந்து நீங்கள் நம்புதாலையில் கேட்டுப்படுறீங்க, நம்புதால மாத்திரம் இல்லை, முஸ்லீம் அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய பேர் இதே மாதிரி பூஜையில் போய் கலந்து கொண்டிருக்கிறார்கள், பூமி பூஜைன்னு வைக்கிறார்கள். அந்த இவரே போய் இந்த சென்டர் எடுத்து கொடுக்குறாரு, மதரசா கட்டுறா இருந்தாலும் சரி, பள்ளிவாசல் கட்டுறா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, அவங்க கட்சியுடைய அலுவலகம் கட்டுறதா இருந்தாலும் சரி, என்ன செய்கிறாங்க, அந்த தலைவர் கையால் வாங்கி அதை வச்சு அதுக்கு செய்ய வேண்டியலாம் செஞ்சு அந்த அவன் என்னெல்லாம் செய்வானோ அவ்வளவும் செஞ்சுக்கிட்டு மந்திரத்தை மட்டும் மாற்றிக்கிறது அவ்வளோதான். அவனுடைய மந்திரம் வேறையாக இருக்கேன், அதுக்கு வைக்கக்கூடிய மெட்டீரியல் கொஞ்சம் மாற்றிக்கிறது, அவன் பூஜைக்கு என்னென்ன வைப்பான அந்த பொருளை வைக்காமல் இவங்க சில பொருள் அஜத்தை என்ன சொல்கிறாரோ அதுக்குள்ளே வச்சு என்ன செய்வாங்க, பாத்தியான்னு வச்சோன்னா ஆஹா இந்த பூமியை வந்து இந்த விஷயம் செஞ்சவொடனே பூமி வந்து அதுதான் அவங்க என்ன எதனால் செய்கிறாங்கன்னு கேட்டால், பூமியை தாயின்னு ஆக்கிடுவாங்க, அந்த தாய் மீது உழவுரி சுமையை சுமத்த போகிறோம், அதுக்கு எதாவது இப்போ உளுக்கி விட்டு போயிடக்கூடாது. அப்போ நான் இந்த பூமியை நம்ம பூஜை செஞ்சு அதை குளிர வைக்கணும், குளிர வச்சோம்னா இவன் பூஜை செஞ்சிட்டான், இந்த கட்டடத்தை குணம் செய்யக்கூடாது, பூமி அதுக்காகத்தான் பூமி பூஜை செய்கிறான். உனக்கு என்ன பூமி வேணுங்க, அப்படி பூமி தெய்வமாவது மாதாவாது எதை வேணாலும் செஞ்சு அதை செம்மல்ல படைச்சி வச்சுருக்கான், நமக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். அல்ல உங்களுக்கு வசப்படுத்தி தந்த பிறகு இது பார்த்தியா நீங்கள் ஓதுறீங்க, பூமியை தோண்ட முடியாமல் செய்ய முடியாமல் மீறிக்க உங்களுக்கு தூக்கி எரிஞ்சிட்டு போயிருச்சா பூமி, அதுக்காக பார்த்தியா ஒரு குளிர வச்சிங்களா. அதனால் இந்த செயல் வந்து கண்டிப்பாக வந்து பிறருடையதை இந்த தாத்தன் வாத்து மரத்தை கேட்டாங்க இல்லையா, அந்த செயலுக்கு ஒப்பானது தான். ஆனால் இது அஜர்த்துமார்களில் இருந்து முஸ்லீம் தலைவர்களில் இருந்து எல்லாருமே இந்த கொள்கை நீர்த்து போகக்கூடிய இந்த செயலை செய்கிறார்கள். வீடு கட்டும் போது கூட சில பேர் அந்த பூஜையை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, வீடு கட்டும் பொழுது அந்த பூஜையை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, மற்ற மதத்தை வரை கூப்பிட்டு வைத்து அவங்க பூஜையை செஞ்சே கட்டணம் கட்டுறவங்களும் இருக்கிறாங்க. ஓ பேணுதல் யாரும் என்ன செய்கிறது, நம்ம வேறு பூஜையை செஞ்சுக்கிறோமே எப்படின்னு கேட்டால், கந்தசாமி கடையில் சாராய கடை வச்சுருக்கிறான், ஆ கந்தசாமி கடையில் குடிக்காது அப்துல்கார் கடையில் குடின்னு சொல்கிற மாதிரி முதுச்சாரே இல்லை, கெட்டது கெட்டது தானுங்க. அந்த மாதிரி ஒரு டைப்பில் போயிட்டு இருக்கிறாங்க, இது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை மார்க்க அனுமதிக்காது.